ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனை டிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி ஸ்வீட் செய்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 5 பொருள் இருந்தால் மட்டும் போதும். கோதுமை மாவு, பால், சுகரு, ஏலக்காய், அப்புறம் வாட்டர், இது இருந்தால் மட்டும் போதுங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக ஸ்வீட் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சக்கரைப்பாவை வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து தவா வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த கப்போட சைஸ்லேருந்து, இப்போ நீங்கள் 1 கப் சர்க்கரை எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் இந்த 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது 1 கப் சுகருக்கு 2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிண்டி விடலாம். அப்புறம் வாசனைக்காக நான் 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரைப்பாவை வந்து நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சர்க்கரைப்பாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நான் வந்து 1 கப் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி இது வந்து காய்ச்சின பால் தான், ஆல்ரெடி ஹீட் பண்ண பால் தான். 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பால் கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம ஏலக்காய் விதை இருக்குங்களா, அதை வந்து நுணுக்கி வச்சுருக்கோம். அது வந்து 1 கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விடுங்க. பால் கொதி வரட்டும். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ 1 கப் நீங்கள் பால் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கப்பில் 1/2 கப் வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். வாசம் நல்லா வருது. 1 கப் பாலுக்கு 1/2 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை வந்து இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், 1/2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கோதுமை போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மறுபடியும் 1 நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 1/2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் வந்து நெய் தடவிக்கோங்க. இப்போது இதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை தட்டி நம்ம வந்து பொறிச்சி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கோதுமை மாவு, அதனால சிம்மில் வச்சே பண்ணி பொறிச்சி எடுத்துக்கோங்க கருகாமல். இப்போ நான் வந்து தவாவில் போட்டிருக்கேன். இதை பொறிச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகு வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.